நேர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அஜித்தினுடைய வலிமை. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு படம் இந்த வியாழக்கிழமை திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. 100% திரையரங்குகளுடன் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எச் வினோத் அஜித் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க, டவுட்டே இல்லை. ஏன்னா நேர்கொண்ட பார்வை பார்த்தோம், கிரிப்பிங்கான ஒரு படத்தை, அது ரீமேக் ஆக இருந்தாலும் கிரிப்பிங்காக அதை தமிழைஸ் பண்ணி கொடுத்ததுனால இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு. ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு, பைக் சீன்ஸ், அஜித் ஒரு போலீஸ் அப்படின்ற விஷயத்தை நமக்கு சொல்லிச்சு. சரி வாங்க, படம் எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். படத்தை பொறுத்த மட்டும் கதை ஒரு வித்தியாசமான கதை களத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னன்னா, குட் வாசஸ் பேட், போலீஸ் வாசஸ் தீய சக்தி. அந்த தீய சக்தின்றது இன்னைக்கு இருக்கிற வர்ச்சுவல் வேர்ல்டில் கஞ்சா, போதைப் பொருள்கள், அதன் மூலமாக வந்து எப்படி இந்த சமூகத்தை சீரழிப்பது, அந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தீய சக்தி. அதை எடுத்து போராடக்கூடிய ஒரு நல்ல ஆஃபீஸராக அஜித் குமார். அவர் ஒரு குடும்பம் இருக்குது, தம்பி, பாசமான அம்மா, இப்படி இருக்கார். இவர் வேலையை மிகவும் ரசித்து செய்கிறாரு. இவர் நோ நான்சன்ஸ் காப், எல்லாரையும் அடித்து உதச்சி துவம்சம் பண்ணுறவர் தான் நம்ம அர்ஜுன்ன்ற போலீஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸர். சென்னைக்கு வந்து அந்த தீய சக்திகளாக இருக்கக்கூடிய கார்த்திக் கும்மகொண்டா, அதாவது நரேன் அப்படின்றவர், எப்படி வந்து இளைஞர்களை மயக்கி ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டில், சாட்டர்ன் வேர்ல்டுன்னு இன்டர்நெட்டில் டார்க் வெப்பில் இதெல்லாம் பண்ணுறாருன்றத பிடிக்க வராரு. ஸோ இனிமேலேருந்து கேட்டன் மோஸ் கேமாக இருக்கும் தான் நீங்கள் நினைப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில ட்விஸ்டோட அந்த பைக்கு சார்ந்த விஷயங்களோட ஃபஸ்ட் ஆஃப் முடியுது. செம்ம பல்சேட்டிங்காகவும் ஒரு ரேசியாகவும் ஃபஸ்ட் ஆஃப் முடியும்போது ஆஹா இருக்குடா செகண்ட் ஹாஃபில் என்னமோ இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு விறுவிறுப்பு கொடுக்க போகிறாங்க. படம் பட்டையை கிளப்ப போகுதுன்னு நினச்சா அங்கே தான் அப்படியே லைட்டாக கொஞ்சம் படம் டிப் ஆகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப கிளீஷியடாக, ரொம்ப எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் செகண்ட் ஹாஃப் போக ஆரம்பிக்குது. அங்கங்கே அஜித்தினுடைய சாகசங்கள் மட்டுமே படத்தை செகண்ட் ஹாஃபில் தூக்கி நிறுத்த வைக்கக்கூடிய வகையில் அமையுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சமயத்துக்கு மேலே என்ன ஆக போகுதுன்னு, அந்த ட்விஸ்ட்டும் தெரிஞ்சு போச்சு, டேர்னும் தெரிஞ்சு போச்சு, அப்போ எண்டும் பிரடிக்டபிளாக தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த படம் அவுட் அண்ட் அவுட் அஜித் ரசிகர்களுக்கு, அவர் ஆக்ஷன் பண்ணுறாரு, அவர் ஃபைட் பண்ணுறாரு, அவர் பைக் ஓட்டுறாரு, அவர் பஞ்ச் லைன்ஸ் பஞ்ச் லைன்ன்றதை தாண்டி சில அட்வைஸாக சில விஷயங்கள் பேசுகிறாருன்றது தான் யூஎஸ்பியாக அஜித் ரசிகர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதை படம் பிடிச்சிருக்கிற விதம் நீரவ் ஷா அற்புதமாக இருக்குது. அண்ட் மியூசிக் ரெண்டு பாடல்கள், அதில் யுவன் சங்கர் இசையமைச்சு அம்மா பாட்டு டைட்டில் கார்டில் பின்னாடி வருது, பட் முன்னாடி அந்த வேற மாதிரி பாட்டு. அஜித் ஃபேன்ஸ் தாளம் போட வைக்கிது, அவங்க ரசிகர்கள் ஆட்டம் பாடம் பாடி கொண்டாடுறாங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னால் அதுலேயும் இந்த பைக் ரேசிங் அதெல்லாம். ஸோ அஜித் ஹெல்மெட்டை மாட்டிட்டு அப்படி விருன்னு வண்டி எடுக்கும்போது தியேட்டரில் வந்து ஒரு கூஸ் பம் மொமெண்ட்ஸ் அவங்க ஃபேன்ஸுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு, ஓவராலாக எப்படி இருக்குது, போனி கபூர் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கியிருக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இருக்கு ஏதோ இல்லைன்ற ஒரு ஃபீல் ரசிகர்களுக்கு கொடுக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ பெரிய ப்ரிமைஸை பில்டு பண்ணி ஒரு ஒரு டாப் நாட்ச் டெக்னீஷியன்ஸோட ஒரு கிளாசி படமாக ஆரம்பிச்சது, செகண்ட் ஹாஃபில் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னுடைய பயணத்திலேருந்து தள்ளி வேறு ஒரு தளத்தை நோக்கி பயணிக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு தோணுகிறது. படத்தில் பார்த்த காட்சிகள் பல ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த போலீஸ் விஷயங்கள் நடக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. அதே மாதிரி படம் 2.5 வருடங்கள் எடுத்ததன் காரணத்தினால என்னமோ தெரியல, அஜித்தை பல சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து வேறொரு முக பாவனை ஜாடை அந்த ஹேர் ஸ்டைலோட இருக்கார், அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் இது தெரியுது. ஸோ இந்த மாதிரியான பல டிஃபிகல்ட்டிலையும் இந்த படம் வந்திருக்கு கோவிட் காலகட்டத்தில். பார்க்கலாம், பார்த்து ரசிக்கலாம் அஜித்தின் சாகசம். இந்த படம் திரையரங்குகளில் பார்த்து ரசிக்கலாம், அஜித்தினுடைய வலிமை. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.